ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரம் பனிரெண்டாவது வசனம். நம்பிக்கையிலே உங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நல்லா கவனிங்க, உலகம் சந்தோஷத்துக்காக பல இடங்களில் பல காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க, தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்குது, அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆமாம், ஆனால் நமக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்பிக்கையில் என்ன பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் எப்படி இருக்கணுமாம்மா, சந்தோஷமாக இருக்கணுமா. ஏன்னா ரொம்ப நம்முடைய நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எபிரேயர் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை கவனிங்க. எபிரேயர் 10:23 அல்லாமலும் அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவுள். கவனிங்க, நாம் முதல்ல சொன்னேன் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிச்சு. ரோமர் புஸ்தகத்தில் 12:12 நம்ம என்ன படித்தோம், நமக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? பரலோகத்தின் வழியாய், பானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு ஏறிப்போன ஒரு இரட்சகர் நமக்கு இருக்கிறார். இது ஒரு நம்பிக்கை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை, இது மாதிரி நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு நம்பிக்கை இருக்குதுங்க. அதனால் நாம் எப்படி இருக்கணுமா, சந்தோஷமாக இருக்கணுமா. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவம் சந்தோஷமாக இருக்குதா, கிறிஸ்துவ குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்குதா, கிறிஸ்துவ சபைகளில் சந்தோஷம் இருக்குதா? யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் சில நேரங்களில் சில இடங்களில் சில சூழ்நிலைகளில் அது கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிப்பதற்கு, அந்த சந்தோஷத்தை என் வாழ்க்கையிலே நான் நிரந்தரமாக தக்க வைத்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பங்கு இருக்குது. இன்னைக்கு சிலர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, எல்லாம் ஏன்னா சிலுவையில் அவர் முடிந்ததுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு, செஞ்சு முடிச்சிட்டார். இனிமேல் நான் எதையுமே செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாம் அவரே செஞ்சிட்டார். அதனால் பணம் வேணுமா, பணமே வா வா அப்படின்னா பணம் வந்துடும், வீடே வா வா அப்படின்னா வீடு வந்துடும், காரு வா வா அப்படின்னா வந்துடும். இல்லைங்க, நமக்கு பங்கு உண்டு. என்ன உண்டு? அவர் செய்து முடித்து விட்டார், ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தர விரும்புகிறாரோ, என்ன கொடுக்க விரும்புகிறாரோ, நாம் என்ன நிலையை அடைய விரும்புகிறோமோ அதற்கு சில காரியங்களை நாம் செய்யணும். செய்யாமல் தானாக என்ன செய்யாதுங்க, என்னதான் நீங்கள் விசுவாசிச்சிங்கனாலும் அவைகள் உங்களுக்கு ஏன்னா வராது. ஏன்னா வீட்டில் வேணால் உட்காந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எனக்கு சுகமே வா சுகமே வா சுகமே வா. இல்லை இல்லை, அந்த சுகத்துக்கும் பணத்துக்கும் சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் விடுதலைக்கும் வெற்றிக்கும் மேன்மைக்கும் ஊழிய வளர்ச்சிக்கும் நம்முடைய பங்கு நம்மிடத்தில் இருக்கிறது. அதை தான் இந்த எபிரேயர் 10:23 வசனத்தில் அழகாக அதை சொல்லியிருக்கிறார். அல்லாமலும் சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அடுத்து இதையும் நீங்கள் செய்யணும்னு அர்த்தம்.
அந்த அல்லாமல், ஏனென்றால், ஆகையால், எனவே, இப்படியெல்லாம் வார்த்தை வரும்போது நம்ம அதை ரொம்ப கவனமாக படிக்கணும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை, நம்முடைய நம்பிக்கை என்ன பண்ணணுமா, அறிக்கையிடனா வாயை திறந்து பேசுறது. வாயை திறந்து இப்போ இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில் அறிக்கை அப்படின்னாவே பொதுவாக எது ஞாபகத்துக்கு வருதுன்னா பாவத்தை அறிக்கை செய்யும். அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க சொல்லுவாங்க. சபையில் செய்தி முடிச்சோடனே என்ன பண்ணுவாங்க, நீ செஞ்ச பாவத்தையெல்லாம் அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு, கர்த்தருனை ஆசீர்வதிக்க போகிற நீ செஞ்ச பாவத்தையெல்லாம் அறிக்கை பண்ணு. போன வாரம் தான் அறிக்கை பண்ணியிருப்பார், மறுபடியும் அடுத்த வாரம் வந்தோடனே என்ன பண்ணுறது, மறுபடியும் உன் பாவத்தை அறிக்கை பண்ணு. எத்தனை காலத்துக்கு பாவத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறது? ஒரு முறை நீங்கள் பாவத்தை அறிக்கையிட்டோரணியே உங்கள் பாவத்தை அவர் மன்னித்து விட்டார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். நமக்கு பாருங்க, இந்த பிசாசு என்ன பண்ணுவானா, 10 வருஷத்துக்கு முன்னால் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம், ஒரு 10 ரூபாயை எடுத்திருப்போம், அல்லது 10 ரூபாய் வீட்டுக்கு தெரியாமல் செலவு பண்ணியிருப்போம், ஒரு புடவை எடுத்திருப்போம், மனைவிக்கு தெரியாமல் எதையாவது என்ன செஞ்சுருப்போம், போய் சாப்பிட்டு வந்திருப்போம், அல்லது மனைவியை அடிச்சிருப்போம், கணவனை எடுத்து நின்று ஏதாவது ஒன்று பேசியிருப்போம், கெட்ட வார்த்தை பேசியிருப்போம், இல்லைன்னா கோபப்பட்டிருப்போம். அதை பாருங்கள், நம்ம அன்னைக்கே அடுத்த நாளே தேவ சமூகத்துக்கு போகும்போது, அப்பா நான் நேற்று இப்படி தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு மாதம் கழித்து ஒரு காய்ச்சல் வரும், அல்லது ஒரு தலைவலி வரும், உடனே நமக்கு ஞாபகம் என்ன தெரியுமா வரும், போன மாதம் நம்ம இப்படி செஞ்சோம்ல, அதுக்கு தான் இப்போ என்ன வந்துருச்சு, தண்டனை வந்துருச்சுன்னு அந்த பாவத்தை மறுபடியும் என்ன பண்ணுவான், ஆண்டவர் தெரியாமல் செஞ்சுட்டுப்பா, தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, எனக்கு மன்னிச்சிருப்பான்னு மறுபடியோட அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து பாருங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஞாபகம் வரும், 7 மாதத்துக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணோம், இந்த தப்பை பண்ணணுமே, இப்படின்னு சாகர வரைக்கும் நாம் செஞ்ச தவறுகள் பல முறை நம்ம அறிக்கையிட்டு இருந்தாலும் நம்முடைய சிந்தையை விட்டு என்ன செய்யறதில்லை, போகிறதில்லை. அதனால் நம்ம அடிக்கடி எப்போல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ அப்போல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம், என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு அறிக்கையிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, எப்போ ஒரு முறை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனீங்களோ, நீங்கள் அறிக்கையிட்டீங்களோ, அப்போவே உங்கள் பாவம் என்ன செய்யப்பட்டுடுச்சு, மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு விட்டது. ஆமென் சொல்லலாமா, ஆமென், அல்லேலூயா. திரும்ப ஞாபகத்துக்கு வருதுன்னா பிசாசு உங்களை குற்றப்படுத்துகிறான். ஏன்னா பிசாசுனுடைய வேலையை ஓயாமல் உங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நீ வந்து நல்ல மனநிலையில் இருக்கவே கூடாதுங்கிறதுக்காக அவன் திரும்ப திரும்ப நம்ம செய்த தவறுகளை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறான். வேதம் இந்த இடத்துல சொல்லும்போது பாவ அறிக்கையை குறித்து பேசலை, திரும்ப திரும்ப நீங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு ஒப்புரவாகி கொண்டிருங்கள் என்று சொல்லவில்லை. பாவ அறிக்கை செய்வது அவசியம், எப்போ பாவம் செய்த பொழுது. அப்புறம் வார வாரம் அதை என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நம்ம அறிக்கை பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எதை அறிக்கை பண்ண சொல்லியிருக்கிறாருங்க, இந்த எபிரேய நிருபத்தை எழுதினவர் எதை அறிக்கை செய்ய சொல்லியிருக்கிறார், நம்முடைய நம்பிக்கை. உங்களுக்கு எல்லாரும் நம்பிக்கை இருக்கா, இல்லை நம்பிக்கையுள்ள கிறிஸ்தவங்களா இருக்கீங்களா, நம்பிக்கையே இல்லாத கிறிஸ்தவங்களா இருக்காங்க? சில கிறிஸ்தவங்க என் தலையெழுத்து இப்படித்தாங்க, இந்த ஆளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, இனிமேல் காலம் பூரா நான் இப்படித்தான் வாழ்ந்தாகணும், இவளை கட்டிட்டேங்க, கட்டின நாளிலிருந்து எனக்கு இதே பிரச்சனை தாங்க, என் காலம் பூரா இப்படியே தான் வாழ்ந்தாகணும், நான் இந்த படிப்பு படிச்சுட்டேங்க அதனால் எனக்கு சரியான வேலையை கிடைக்கலைங்க, நான் செஞ்ச பிஸ்னஸ் எல்லாம் எனக்கு தோல்வியிலேயே முடிஞ்சிருச்சுங்க, இனிமேல் என்னால் என்ன பண்ண முடியாது, முன்னேறவே முடியாதுங்க. இப்படி கடந்த கால கசப்பான அனுபவங்களையே நாம் நினைத்து 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 நாம் நம்பிக்கையற்றவர்களாகவே பல கிறிஸ்தவர்கள் மாறிப்போய் விட்டார்கள். நம்ம அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம், பிசாசு எப்படிலாம் நம்முடைய நம்பிக்கையை சிதைக்கிறான் என்று சொல்லி அவர் நடத்துகிற அந்த நடத்துதலை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இல்லைங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடந்த காலங்கள்
எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் தேவன் உங்களுக்கு எதிர்காலத்தில் வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள், வாக்கு தத்தங்கள், உங்களை குறித்து தேவன் சொல்லுகிற வாக்கு தத்தங்கள் என்றைக்கும் மாறாதது. ஆமென். ஆனா நம்முடைய அறிவோ, நம்முடைய மனமோ, அல்லது பிசாசோ, யாரையோ ஒருத்தர் காரணம் வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணும் அப்படின்னா, நான் கிறிஸ்துவுக்குள் யார், கிறிஸ்து எனக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார், என்னுடைய நிலையை அவர் எப்படி உயர்த்த விரும்புகிறார், என்னுடைய ஸ்தானத்தை எப்படி அவர் மாற்ற விரும்புகிறார், எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவினால கிடைக்கக்கூடிய மேன்மை, ஆசீர்வாதங்கள், சிலாக்கியங்கள் இவைகளெல்லாம் என்ன என்று அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு, அதை அறிந்தும் நாம் அதை குறித்து பேசக்கூடாதபடிக்கு பிசாசு அல்லது அறிவு அல்லது நம்முடைய மன உணர்வுகள் அதை அமுக்கி வைத்து விடுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவு மோசம் 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 மோசமான அதாள பாதாளத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறவளாக இருந்தாலும், சங்கீதக்காரன் 23வது அதிகாரத்தில் சொல்லுகிறானே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கு, சாதாரண பள்ளத்தாக்கு இல்லது, மரண இருள், எந்த பக்கமும் எனக்கு வெளிச்சம் தெரியாது, எந்த பக்கமும் எனக்கு நம்பிக்கை ஊட்டுகிறதுக்கான சூழ்நிலைகளே இருக்காது, நான் அப்படி நடந்தாலும் என் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று சொல்லி, என் வாழ்க்கை அழிந்துவிடும் என்று சொல்லி, எழுது காலம் போறா நான் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நான் தோல்வியை நினைத்து பயப்பட மாட்டேன். என கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இண்டையிலே கொண்டு போய் நடத்துவார். அல்லேலூயா. நம்பணுங்க, நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையை நினைக்கும் போதெல்லாம் நமக்குள்ள சந்தோஷம் வரணும், துக்கம் வரக்கூடாது. நாம் ஜெயிக்க முடியாததுக்கு என்ன காரணம்னா, சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கம், சூழ்நிலைகளினால் உண்டான மன அழுத்தம், சூழ்நிலைகளினால் உண்டான வேதனை, சூழ்நிலைகளினால் உண்டான கண்ணீர் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய நினைவுகளில அது நீங்காத வடுவாய் இருந்து கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் அழிச்சு தூக்கி போட்டுட்டு இந்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது. நம்ம பாருங்க, சில நேரங்களில் அவர் என்னை குறித்து என்ன சொன்னார், இவங்க என்னை குறித்து என்ன சொன்னாங்க, நம்ம சொந்தக்காரங்களோ அல்லது வந்து நம்முடைய உயர் அதிகாரிகளோ, நம்ம வேலை பார்க்குற வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்களோ, நம்மை சுற்றி இருக்கிறவர்களோ அல்லது போதகரோ ஊழியக்காரர்களோ நம்மளை குறித்து என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுல நம்ம என்ன பண்ணுறோங்க, ஆசைப்படுறோம். அப்படி ஆசைப்படும் போது நம்மை குறித்து நல்லதாக சொல்லுவார்களானால் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம், சாந்தி மாதிரி. ஒரு ஊழியக்கார அம்மாவை பார்க்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டா உடனே மனசில் என்ன வந்துடுது, சந்தோஷம் வந்துடுது. எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு இது படுத்து படுத்து தூங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு ஒரு செய்தி வந்துருச்சுன்னா மனசு என்ன இருந்தது, அப்படியே சோர்வுக்குள்ளாகி போயிடுது. இதை கவனிங்க. ஆனால் இந்த மனித வார்த்தைகள் உங்களை பாராட்டி பேசுவதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களே, அதனால் உங்களுக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லை. மனித வார்த்தைகள் உங்களை அவமானப்படுத்தி பேசுகிறார்களே, அதனால் நீங்கள் துக்கப்படுகிறீர்கள் அல்லது சங்கடப்படுகிறீர்கள், அதனாலும் ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லை. இது ரெண்டுமே உண்மை இல்லை. ஏன்னா இன்னைக்கு பாராட்டுற ஆள் நாளைக்கு தூக்கி எறிஞ்சிடுவார், இன்னைக்கு தூக்கி எறிஞ்ச ஆள் நாளைக்கு வந்து உங்களை தூக்கி நிறுத்தக்க முயற்சி பண்ணுவார். மனிதன் மாறக்கூடியவன், அதனால் மனிதனுடைய வார்த்தை நமக்கு முக்கியம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன, எதை எதிர்பார்க்கணும், என்ன குறித்து கர்த்தர் என்ன எழுதி வச்சிருக்கிறார், இந்த வேதத்தில் என்ன குறித்து என்ன எழுதியிருக்கிறது, நான் யார், நான் எப்படிப்பட்டவன்,
எனக்கு என்னெல்லாம் சிறப்பு இருக்கிறது என்று இந்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அந்த பிரசங்கியார் அதை பிரசங்கிச்சாருங்க, அந்த போதகர் இப்படி ஒரு உபதேசத்தை கொடுத்து வந்தாருங்க. நான் போனது ஒரு பெரிய கூட்டங்க, அவர் பெரிய ஊழியக்காரருங்க, அவர் அப்படி சொன்னாருங்க. இல்லைங்க, உங்களுக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அது இந்த வேதத்தின் மூலமாக தான் கிடைக்கும், நீங்கள் ஜெபிக்கிறதன் மூலமாக கிடைக்கும். தேவ சமூகத்தில் நேரப்பட காத்திருக்கணும். ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு மலாந்து படுத்துக்கிட்டோன்னா கத்தர் என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார். இந்த வேதத்தில் என்னை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், நான் எப்படிப்பட்டவன், எனக்கு எப்படிப்பட்ட மேன்மை இருக்கிறது, எனக்கு எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது தேவனோடு, அதனுடைய சாட்சியம் என்ன, இதை ஆசையாக தேடுங்க. தேடுனீங்கன்னா அதுதான் மாறாதது, அழியாதது, அது அதை யாராலையும் மாற்றி எழுத முடியாது. அது யாராலையும் மாற்றி எழுத முடியாது. அம்மன் சொல்லலாமா, இந்த வசனத்தை யாராலையும் மாற்றி எழுத இன்னொரு வசனத்தை இன்னொரு பைபிளை எழுத முடியாது. ஏன்னா இந்த பைபிள் தேவன் யார் என்று சொல்லுகிறது, தேவனுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யார் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. இந்த ரெண்டையும் நாம் அறிந்து கொள்வதிலே மிக முக்கியமான கவனத்தை செலுத்தணும். தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வேதத்தை வாசிக்கிறீர்களோ அதே அளவுக்கு இந்த வேதம் கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு என்னெல்லாம் உண்டு என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறதோ அதை அறிந்து கொள்வதற்கும் நீங்கள் ஆசைப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் உங்க நம்பிக்கையா இருக்கணும். அப்போ அந்த நம்பிக்கை வேதத்துல உங்களை குறித்து சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற வார்த்தை தானே ஒழிய உங்களை நரகத்தில் போடுற வார்த்தை இல்லை, உங்களை துக்கப்படுத்துகிற வார்த்தை இல்லை, உங்களை கண்ணீர் விட வைக்கிற வார்த்தை கிடையாது. உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன், ஏன்னா அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன். ஆகவே வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க, நமக்கு ஆறுதல் கிடைக்கிறது, நம்பிக்கை உண்டாகிறது. அந்த நம்பிக்கையை சும்மா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதான். அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில், சொல்லுங்க, அறிக்கையிடணும். அறிக்கையிடுறதுன்னா என்னங்க, வாயை திறந்து சத்தமா சொல்றது. வாயை திறந்து உங்க நம்பிக்கையை சொல்லுங்க. உங்க நம்பிக்கை வேற ஏதோ இல்லை, நீ கோடீஸ்வரன் ஆகணும், நான் கார் வாங்கணும், நான் ரெண்டு பங்களா வாங்கணும், இது உங்க நம்பிக்கை இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, இந்த வேதம் உங்களை யார் என்று சொல்லுகிறதோ அதுதான் உங்களுடைய நம்பிக்கை. சொல்லுங்க, எது எது உங்க நம்பிக்கை, நான் ஆடி கார் வாங்குவேன் அதுவா உங்க நம்பிக்கை, ரெண்டு பங்களா வாங்குவேன் அதுவா உங்க நம்பிக்கை? இல்லை, இந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள் தான் நான் அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல உங்களுக்குள்ள வரணும். அதெல்லாம் ஆடிக்காரு, ஆடி வந்தாலும் சரி ஆடாமல் வந்தாலும் சரி அது வரும். நான் முதல்ல நீங்கள் எங்கே இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். அம்மன் சொல்லுங்க, நம்முடைய நம்பிக்கையை திரும்ப திரும்ப நான் அதை என்ன சொல்லிட்டு இருப்பேன், இன்றைக்கி போகிறான், அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல். சொல்லுங்க, அசையக்கூடாது, அப்படின்னா அசைக்கிற சூழ்நிலை வரும். உங்கள் நம்பிக்கை, நான் திரும்ப சொல்லுங்க, உங்கள் நம்பிக்கை எது, வேத வசனம், வாக்கு தத்தங்கள் தான் உங்கள் நம்பிக்கை, சூழ்நிலை உங்கள் நம்பிக்கை, மனுஷன் சொல்கிறது உங்கள் நம்பிக்கை இல்லை, டாக்டர் ரிப்போர்ட்டு நம்பிக்கை கிடையாது. சில பேர் டாக்டர் ரிப்போர்ட்டே வச்சுக்கிட்டு இருப்பாங்க, சொல்லிட்டாருங்க டாக்டர் ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து ஹார்ட்டு வீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கங்க, ஹார்ட் வீங்கி போச்சுன்னு சொல்லிட்டாங்கங்க, ஒரு பக்கம் நுரையீரல் வேலை செய்யலன்னு சொல்லிட்டாங்கங்க. இந்த ரிப்போர்ட்டே எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. டாக்டர் சொன்னது அது அறிக்கை, டாக்டர் சொன்னதை திரும்ப திரும்ப நாலு பேர்த்துக்கிட்டு சொன்னீங்கன்னா நீங்க எதை அறிக்கையிட்டு இருக்கிறீங்க, டாக்டருடைய ரிப்போர்ட்டை. சுகர் 300 வந்துருச்சுங்க, சுகர் 300 வந்துருச்சுங்க, இது நீங்க என்ன பண்ற, இருக்கிற சூழ்நிலையை அல்லது உங்களுடைய பலவீனத்தை அழிவை
நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அறிக்கை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, வேதம் சொல்லுது அவருடைய தழும்புகளால குணமானீர்கள், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பே, வியாதி உன்னை விட்டு விளக்குவே, உன் ஆயுசுனால பூரணப்படுத்துவேன்னு சொல்லிட்டாரு. அது எத்தனை வருஷம் போறணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. வசனத்தை பேசுங்க, தயவு செஞ்சு வசனத்தின் மேல் நம்பிக்கை வைங்க. அசைவில்லாமல் சொல்லுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் அசைவில்லாமல் அறிக்கை பண்ண சொல்றாரு? அசைக்கிற சூழ்நிலை இந்த உலகத்தில் நடக்கும். உங்க நம்பிக்கை அப்படி என்ன பண்ணுவான் பிசாசு? அசைச்சு பார்ப்பான். இல்லை, நான் வியாதி இல்லாமல் இந்த பூமியில் வாழப்போறேன், நான் பிரசங்கம் பண்ணணும் பாருங்க. பன்னெண்டு பலவிதமான வியாதி உடம்புல என்ன பண்ணிகிட்டே இருக்குங்க, வந்து வந்து அட்டாக் பண்ணுது. நான் வியாதி இல்லாமல் வாழ முடியும்னு பிரசங்கம் பண்ணி அடுத்தே நாளே கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து கால் முழங்காலில் ஜவ் என்ன ஆயிடுச்சுங்க, கிழிஞ்சு போச்சு. ஆப்ரேஷன் பண்ண காலிலே கிழிஞ்சு போச்சு. அப்போ நான் முடிவெடுத்தேன், ஓ இனிமேல் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணக்கூடாது. இப்போ வியாதி வரத்தாப்பா செய்யும், வியாதி இல்லாமல் எப்படி வாழ்கிறது பாருங்க. இப்போ என் நம்பிக்கை என்ன போச்சு? அசைய மட்டும் உள்ள தகர்ந்தே போயிடுச்சு, முடிஞ்சே போச்சு. டாக்டர் சொல்லிட்டாரு, ஸ்கேன் எடுத்தாச்சு, எல்லாம் டெஸ்டும் பண்ணியாச்சு, இப்போ ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை, டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிச்சு. வந்தீங்கன்னா நீங்கள் பெட்டில் படுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறோம்? ஆப்ரேஷன் பண்ணுறோன்ட்டாங்க. பாருங்க, நான் தடுமாறிக்கிட்டே இருந்தேன். நான் அப்புறம் முடிவு பண்ண, இல்லை நான் வியாதியோடு வாழ்வது என்னுடைய எனக்கும் விருப்பமில்லை, தேவனுக்கும் விருப்பம் இல்லை, அவர் என் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி திரும்ப நான் சொல்ல ஆரம்பிச்சு, இல்லை நான் ஜெயிப்பேன், நான் இல்லை ஜெயிப்பேன், இந்த வியாதியை நான் ஜெயிப்பேன் அப்படின்னு அறிக்கையிட ஆரம்பித்தேன். பாருங்கள், இன்றைக்கி வரைக்கும் ஆப்ரேஷன் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் ரெண்டாவது மாடி வரைக்கும் அதிகமாக ஏறி இறங்குறத இந்த வீட்டில் நான் தான். வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியங்க. ஆனால் ஒரு தடவை ஏறினாவே எனக்கு மூச்சு வாங்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வாழ்க்கையில் ஜென்மத்துக்கு கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியாது, ஏற முடியாது. ஏன்னா நீங்கள் அதை என்ன பண்ணிக்கிட்டீங்க, வாயால் பேசி பேசி உள்ளே வாங்கி வச்சுக்கிட்டீங்க. எந்த வைத்தியத்துக்கு போய், எந்த மருத்துவத்துக்கு போய், எந்த டாக்டர்கிட்ட போய் பார்க்குறது? ஏன்னா அதை அந்த வியாதியை நாமளே என்ன பண்ணிக்கிட்டோம், என்னால் மாடி ஏற முடியாது, என்னால் அந்த வேலை செய்ய முடியாது, என்னால் இந்த வேலை செய்ய. இப்போ நீங்கள் எதை பேசுகிறீங்கன்னா, இப்போ நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அதை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னவா ஆகணுமோ அல்லது வேதம் உங்களை என்னவா மாற்ற விரும்புகிறதோ அதை நம்ம என்ன பண்ணுறது இல்லை, வாயில் பேச. நானும் எவ்வளவோ சிலருக்கு சொல்லி கொடுத்து பார்த்துட்டேன், ஆனால் அது பேசவே மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு, நான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, நீங்கள் யாருடைய உதவி இல்லாமல் இந்த பூமியில் வாழணும்னா, நீங்கள் படுத்த படுக்கையாக கிடந்து யாராவது வந்து அந்த உதவியெல்லாம் செய்வாங்க பாருங்கள், சாப்பாட்டை கொடுத்து, டூ பாத்தை க்ளீன் பண்ணி, ஒன் பாத்தை க்ளீன் பண்ணி, துணியை மாற்றி, பவுடர் போட்டு, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இல்லாமல் நான் வந்து தீர்க்க ஆயுஷா, என் ஆயுசு நாட்கள் பூரணப்படுற வரைக்கும் முதிர் வயதிலும் கனி கொடுத்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பேன்னு சொன்னால், இப்போ இருக்கிற வியாதியை பற்றி பேசாதீங்க, இப்போ இருக்கிற சூழ்நிலையை பற்றி பேசாதீங்க. இந்த வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? நம்ம தான் பைபிளே படிக்கிறது இல்லையா, அப்புறம் வேதம் நம்மளை குறித்து என்ன சொல்லி நமக்கு எப்படி தெரியும்? வேதம் என்ன சொல்லியிருக்குது? திரும்ப திரும்ப அதை என்ன பண்ணுங்க, அறிக்கையிடுங்கள், அறிக்கையிட அறிக்கையிட அதை அசைக்கிற சூழ்நிலைகள் வரும். அப்போ மனசு சொல்லும், நீ என்ன 2 மாதம் சொன்னியே ஒன்றுமே, நான் சொல்கிற திரும்ப புரிஞ்சுக்குங்க, கார் வான்னு கூப்பிட்றது அறிக்கை இல்லை, பணமே இயேசு நாமத்தில் என் வீட்டுக்கு வான்னு சொல்கிறதுன்னு அறிக்கைன்னு சொல்லவல்ல. இந்த வேத வசனம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டதினால், நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்ததினால், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டதினால், ஞானஸ்நானத்தின் மூலமாய் தேவனோடு உடன்படிக்கை பண்ணி நீங்கள் மறுபடியும் பிறந்ததினால் உங்களுக்கு உண்டான சுதந்திரத்தை நீங்கள் வாய் நிறைய பேச வேண்டும். வேதம் நான் சொல்ல, வேதம் சொல்லுது. உங்கள் நம்பிக்கையை நீங்கள் என்ன பண்ணணுங்க,
அறிக்கைடுறதுல எப்படி இருக்கணும்? அசைவில்லாமல். வசனத்தை பாருங்க, அசைவில்லாமல். படிங்கம்மா, அசைவில்லாமல் உறுதி. சொல்லுங்க எப்படி இருக்கணும்? உறுதி. அப்படின்னா உறுதினா ஒரு ஒரு மரத்தில், பச்சை மரத்தில் ஒரு ஆணி அடிச்சிட்டீங்க, பிடுங்கு பாங்கங்களா, பிடுங்க முடியுமான்னு. அதுதான் எப்படி இருக்குது அந்த ஆணி? உறுதியாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போது நல்லா கவனிங்க, உங்கள் நம்பிக்கையை நீங்கள் பேச பேச பிசாசு என்ன பண்ணி பார்ப்பான்? அசைச்சு பார்ப்பான். அப்புறம் என்ன பண்ணி பார்ப்பான்? பிடுங்கி எடுக்க பார்ப்பான். ஆனால் நீங்கள் தான் என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு மோசமாக போனாலும் சரி, இந்த வார்த்தை மாறவே மாறாது. தேவனுடைய வார்த்தை மாறவே மாறாது. ஆமென் சொல்லம்மா, ஆமென் சொல்லம்மா. இந்த வார்த்தை மாறாது, இது நிறைவேறியே தீரும். இந்த வார்த்தை என்னை குறித்து நான் யார் என்று எனக்கு சொல்லுகிறதோ அது அந்த ஆள் தான் நான். உங்களை வியாதி உள்ளவன் இந்த வசனம் ஒரு நாளும் சொல்லலை. நீ பலவீனன்னு வசனம் சொல்லலை. என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல சொல்லி இந்த வசனம் ஒரு நாளும் சொல்லலை. எல்லா இடங்களிலேயும் என்னை வெற்றி சிறக்க பண்ணி, எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். வசனம் தெரிஞ்சு வச்சு பிரயோஜனம் இல்லை. நிறைய கிறிஸ்துவ வசனத்தை மனப்பாடம் பண்ணுறாங்க, சண்டே கிளாஸ்ல இருந்து வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணுறது இல்லை. முடியலையா சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு. எனக்கு என்னால் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா வாழ்க்கை போற முடியாது. முடியும், வயசானாலும் என்னால் முடியும், 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 முடியும். தயவு செஞ்சு உங்கள் வார்த்தையை தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. வசனம் சொல்லுது பாருங்கள், நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோ. மேற்கொண்டு படிங்க. யார் உண்மையாக இருக்கிறாங்க? சத்தமாக சொல்லுங்க. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்போ இந்த ஒரே வசனமாக தான் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்னு சொல்கிறதுக்கும் உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குதுன்னா, வேற ஒன்றும் அவர் சொல்லலை. நீங்கள் வாக்கு தத்தத்தை தான் என்ன பண்ணுறீங்க, அறிக்கையிடுறீங்க. எதை அறிக்கையிடுறீங்க? வாக்கு தத்தத்தை அறிக்கைடுறீங்க, தேவனுடைய வார்த்தையை அறிக்கைடுறீங்க. தேவன் உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணிட்டாரு, அவர் என்ன பண்ணவே மாட்டார், மாறவே மாட்டார். சொல்லுங்க, அவர் என்ன பண்ணுறதில்லை? வாக்கு பண்ணினவர் மாறுறதில்லை. ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை வாங்கின நாம அந்த வாக்கு தத்தத்தை என்ன பண்ணுறதில்லை, பயன்படுத்துறதில்லை. நம்ம கேலண்டரில் போட்டு மாட்டி வச்சுக்கிறோம், அல்லது ஃப்ரேம் பண்ணி வீட்டில் தொங்கட்டுக்கிறோம், படிக்கிறோம். என்ன பண்ணுறங்க சொல்லுங்கள், படிக்கணும் அவசியம். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் காது கேட்குற மாதிரி, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க காது கேட்குற மாதிரி அந்த வசனத்தை என்ன பண்ணணுங்க, அறிக்கையிடணும். சொல்லுங்கள், படிக்கிறது வேறு, அறிக்கையிடுறது வேறு. இப்போ வாக்கு தத்தத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க, திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். சங்கீதம் ஒன்று ஒன்று இல்லை, அவர் சொல்கிறாரு, அங்கே உட்காராமல், இங்கே நடக்காமல், அங்கே செய்யாமல், இதையெல்லாம் பண்ணாமல், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து. சொல்லுங்கள், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து. அதெல்லாம் பண்ணிங்கன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் வராது. பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானம்னா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. நமக்கு தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க. தியானம்னா கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே அந்த வசனத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறது, நினச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை. தியானம்னா நீங்கள் அந்த கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆமாம், ஆமென், அல்லேலூயா. கவனமாக இருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை
திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் பேர் என்னங்க, அவருடைய வசனத்தில் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். பைபிள் படிக்கிற மனுஷன் பாக்கியவாள்னு சொல்ல, படிச்சுட்டு அதை வாயில வச்சு என்ன பண்ணணுமா, பயன்படுத்தணுமா. ரோமர் புஸ்தகத்திலேயே இன்னொரு வசனம் நான் காமிக்கிறேன், நல்லா கவனிங்க. ரோமர் 10 9 வசனம், 10 வசனம். ரோமர் 10 9-10 என்னவென்றால், கர்த்தராகி இயேசுவை நீ உன் வாயினால், இயேசுவை வாயினால் அறிக்கணுமா. தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எங்க அறிக்கையும் சொல்றாரு, இருதயத்தில் விசுவாசிக்கிறத பத்தியும் சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். நீங்க விசுவாசிக்கும் போது உங்க பாவம் மன்னிக்கப்பட்டு நீங்க என்ன ஆகுறீங்க, தேவ நீதியா மாறுறீங்க. விசுவாசிக்கும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏதாவது சொன்னா நான் விசுவாசிக்கிறேங்க, நான் விசுவாசிக்கிறேங்க, இப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க விசுவாசிக்கும் போது என்னவாகறீங்க, பைபிளை பார்த்து சொல்லுங்க, வேடிக்கை என்ன பார்த்துட்டு இருக்கிறது. விசுவாசிக்கும் போது என்ன ஆகுறீங்க, நீதி உண்டாகிறது, நீதி உண்டாகிறது. ஆனா ரட்சிப்பு உண்டா, ரட்சிப்புனா விடுதலை, பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றது, பாவத்திலிருந்து வெளியில வர்றது, வியாதியிலிருந்து வெளியே வர்றது, கடன்ல இருந்து வெளியே வர்றது. இதுக்கு விசுவாசிக்கிட்டு இருந்தா பத்தாதான், ரட்சிப்பு உண்டாக விடுதலை உண்டாக வாயினாலே அறிக்கப்படணும். வாய் ரொம்ப முக்கியம். அப்ப எதை அறிக்கை பண்ணுவீங்க மட்டும் சொல்லுங்க எனக்கு, எதை அறிக்கை பண்ணுவீங்க, நம்பிக்கை எது, உங்களுக்கு நம்பிக்கை வார்த்தை வசனம் வாக்கு தத்தம் தான் நம்பிக்கை. அப்ப எதை அறிக்கை பண்ணுவீங்க, அந்த வாக்கு தத்தத்தை தான் அறிக்கை பண்ணுவீங்க. இவ்வளவு நேரம் கத்துறேன், உங்க நம்பிக்கை மனுஷன் சொல்ற வார்த்தை இல்லை, இந்த வேதம் சொல்ற வார்த்தை தான் உங்க நம்பிக்கை. விசுவாசம் இல்லம்மா கடவுளே, இந்த வேத வசனம் தான் உங்க நம்பிக்கை. மனுஷன் சொல்றதோ உங்க உடம்புல இருக்கிற வியாதியோ பிரச்சனையோ அது நம்பிக்கையில், அதையே நம்பிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க. அதனாலதான் அதுல இருந்து என்ன பண்ண முடியல, உங்களால வெளியில உங்க பிரச்சனை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அது உங்களை பாதிச்சு, நீங்க பாதி உங்க ஒரு பிரச்சனை உங்களை பாதிக்குது. நான் அந்த பிரச்சனையை நீங்க என்ன பண்றீங்க, நம்புறீங்க, பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் இறுதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்குது. இன்னும் இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன், இதுக்கு மேலே எப்படி கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ என்னை ஒருத்தன் பார்த்து போட நாயே அப்படின்னு சொல்லிவிட்டான், என்னங்க போட நாயே அப்படின்னு திட்டிவிட்டான். இப்போ என் மனசு பாதிக்கப்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம், அந்த வார்த்தையை நான் வாங்கிட்டேன், எனக்கு சொந்தமாக்கிட்டேன்னு அர்த்தம். இப்ப வண்டி எங்க போனாலும் எனக்கு மனசுல என்னதான் இருக்கான், சி என்ன ஒருத்தன் பார்த்து என்ன சொல்லிவிட்டான், நாயேன்னு சொல்லிவிட்டான், நாயேன்னு சொல்லிவிட்டான். இப்ப நான் அதை என்ன பண்ணிக்கிட்டேன், நான் ஏத்துக்கிட்டேன், நான் அதை அங்கீகரிச்சிட்டேன், எனக்கு உள்ள கொண்டு வந்துட்டேன். அது இப்ப என்ன பண்ணுது, என்ன பாதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்ப ஏன் வியாதி பாதிச்சுக்கிட்டு இருக்குது, டாக்டர் ரிப்போர்ட் என்ன பண்ணிக்கிட்டீங்க, நீங்க வாங்கி உள்ள வச்சுக்கிட்டீங்க, கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணிட்டீங்க. அவன் நாயின்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ என்னுடைய தாசன், நீ என்னுடைய பிள்ளை, நீ எனக்கு பிரியமானம் என்று பைபிள் இருக்குதா வசனம். ஆனா நம்ம மனசுல எது வந்து நிக்குது இப்ப சொல்லுங்க, மனுஷன் பேசின வார்த்தை தான் நின்றுகிட்டு இருக்குது. கர்த்தர் நம்மளை குறிச்சு சொன்ன வார்த்தை என்ன செய்ய மாணுங்குதுங்க, நிக்க மாணுங்குது. இதே மாதிரிதான் பிரச்சனையை ஜெயிக்க முடியாம, பிரச்சனை பிரச்சனை எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா தான் மனசுல நின்றுட்டு இருக்குது. ஆனா அந்த பிரச்சனையை மாற்றுவதற்கு ஏராளமான வாக்கு தத்தங்கள் வசனத்துல இருக்குது. அதை நாம என்ன பண்றது இல்ல, பேசுறது இல்ல. திரும்ப சொல்றேன், ஒரே வார்த்தையில சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்கணும்னா ஒரு நம்பிக்கை இருக்கணும்,
நம்பிக்கை இருக்கிறவங்க தான் சந்தோஷமாக இருக்க முடியும். நம்பிக்கை வேறு எது மேலேயும் வைக்க வேண்டாம், இந்த வேத வசனத்தின் மேலே வையுங்க. அந்த வேத வசனத்தை படிங்க. எதுக்கு படிக்கணும்? படித்தாதான் கர்த்தர் பிரியமாக இருப்பார். படிக்கலைன்னா பிசாசு வந்துடுவான், படிக்கலைன்னா பாவம் செஞ்சிடுவோம், படிக்கலைன்னா ராத்திரி கெட்ட கனா வரும். இப்படி நினச்சிட்டு பைபிள் படிக்கக்கூடாது. இந்த பைபிள் என்னை குறித்து, என்ன குறித்து என்ன சொல்லுது, தேவனை குறித்து என்ன சொல்லுது, என்ன குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு கண்டுபிடிச்சி உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறதோ அதை உங்கள் நம்பிக்கையாக எடுத்துக்கிட்டு அதில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. இப்போவாது விளங்குச்சா? திருப்பி கேள்வி கேட்டால் சொல்ல தெரியுமான்னு தெரியல. ஒரே ஒரு நம்பிக்கை நான் இன்றைக்கி சொல்கிறேன், கலாத்தியர் புஸ்தகத்தை திருப்புங்க. இந்த வேதம் உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்குன்னு. கலாத்தியர் புத்தகம் 4:4. கலாத்தியர் 4:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். எதுக்காக இயேசு சிலுவைக்கு போனார்? நம்ம பாவங்களுக்காக தான். எதுக்காக சிலுவைக்கு போனார்? இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் இருந்து என்னை விடுவிக்கும்படி. சொல்லுங்க, இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து என்னை விடுவிக்கும்படி. இப்ப இயேசு சிலுவைக்கு போயிட்டாரா? தேவ சித்தத்தின்படி சிலுவையில் பழியாயிட்டாரா? என்னுடைய பாவங்களுக்காக பழியாயிட்டாரா? அப்ப நான் இந்த பொல்லாத உலகத்திலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். ஆயத்தறது டெய்லியும் சொல்லுங்க, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நான் என்ன பண்ணிருக்கேன்? இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் பாவம் இருக்குது, இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் வியாதி இருக்குது, இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் சண்டை இருக்குது, இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் கோபம், ஏமாத்துறது, இந்த மாதிரி பித்தலாட்டம், இது எல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. வியாதி இருக்குது, தருத்திரம் இருக்குது. ஆனால் நான் இந்த பிரபஞ்சத்துக்குரியவன் இல்லை. ஏன்னா இந்த பிரபஞ்சத்திலிருந்து என்ன விடுவிக்கிறதுக்காகத்தான் தேவ சித்தத்தின்படி இயேசு என்னுடைய பாவங்களுக்காக பலியாயிட்டார். அவர் பலியானதுனால நான் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டேன். சொல்லலாமா? நம்ம தயவு செஞ்சு கலாத்தியர் 4:4 மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லி சொல்லி உங்களுக்கு சொந்தமாக்குங்க. இயேசு தேவ சித்தத்தின்படி எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். இயேசு தேவ சித்தத்தின்படி என்னுடைய பாவங்களுக்காக பலியானதுனால நான் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டேன். இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருக்கிற வியாதியோ, பலவீனமோ, கடனோ, தோல்வியோ, மனக்கவலையோ, சஞ்சலமோ, வருத்தமோ என்னை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. இப்படி வசனத்தை நீங்கள் அறிக்கையிட உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிட சந்தோஷமாக உங்கள் அந்த வசனத்தையெல்லாம் சொல்லி சொல்லி நீங்கள் சந்தோஷமாக இருக்க உங்கள் வாழ்க்கை ஸ்தானா மறுரூபமாகும். ஆமே. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்க சொல்லியிருக்கீங்க. அந்த நம்பிக்கையை அறிக்கையிட சொல்லியிருக்கீங்க. அந்த நம்பிக்கையில் அறிக்கையிடுறதில் அசையாமல் இருக்க சொல்லியிருக்கீங்க. அந்த நம்பிக்கை அறிக்கையிடுறதில் உறுதியாக இருக்க சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா நீ வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். நாங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த வாக்குத்தத்தை எங்களுக்கு சொந்தமாக்கி அந்த வசனத்தை நாங்கள் பேச அந்த வாக்கு தத்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களை காத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.